கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் அருளும் ஆசீரும் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இன்று புனித இரண்டாம் ஜான்பாலனுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். வரலாற்றில் சிறந்த ஒரு திருத்தந்தையை நாம் பெற்றிருந்தோம். நாம் வாழ்ந்த இந்த நாட்களிலே நாம் அவரை, இந்த புனிதரை கண்ணாரக் கண்டோம். இந்த பெரும் புனிதர் தன்னுடைய எழுத்துகளாலும் வார்த்தைகளாலும் திருச்சபையை வளமையானதொரு வரலாற்றில் வாழ செய்தார். எத்தனையோ கடிதங்கள் வழியாக மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றினார். எதிரியை எவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று தன்னை நோக்கி சுட்ட சகோதரனை அவருடைய சிறைச்சாலையில் சென்று மன்னித்து உலகத்திற்கு மன்னிப்பு என்றால் என்ன என்று சுட்டி காட்டினார். பெரும் புனிதர் திருச்சபையினுடைய பல்வேறு அதிசயங்களிலே, புதுமைகளிலே அவர் செலுத்திய புதினம், இரகசியங்கள், மகிமை இரகசியங்களிலே ஒளியின் இரகசியங்களை புகுத்தியது. இந்த 20 இரகசியங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் நடந்த பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும், கையில் ஏந்திய அருள்நிறை மரியே என்ற ஜபத்தை சொல்லிக்கொண்டே தியானிக்க நம்மை அன்புடன் அழைக்கிறது. இந்த புனிதர் தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை வளமையாக கொண்டு, அன்னை மரியை தன்னுடைய பாதுகாப்பாளராக வைத்து கொண்டு திருச்சபையை வளமையாக வழிநடத்தினார். இந்த புனிதருடைய பரிந்துரையை இன்றைய நாளிலே கேட்போம். இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் சொல்கிறார், நான் தீ மூட்டவே வந்தேன், உங்களிடையே அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, நான் பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்று சொல்கிறார். இங்கே இந்த பிளவு என்பது என்ன? இந்த பிளவு என்பது உண்மையாக தன்னுடைய தலைவரின் விருப்பத்தை அறிந்து அதன்படி வாழ்ந்த, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட வீட்டினுடைய பொறுப்பாளர். தலைவருடைய விருப்பத்தை அறிந்திருக்கின்றவருக்கும் அறியாமல் இஷ்டம் போல் இருப்பவருக்கும் ஏற்படுகின்ற பிளவு. இந்த பிளவை ஆண்டவர் ஏற்படுத்த வந்திருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கின்ற அவர் தூய ஆவியால், நெருப்பு என்ற தூய ஆவியால் ஒருங்கிணைக்கப்பட்டு, புடமிடப்பட்டு, அழகு செய்யப்பட்டு அவர் கடவுளுடைய இடத்திற்கு கொண்டு வருவார், கொண்டு வரப்படுவார். கடவுளுடைய இடம் எது? நான் மேலே உயர்த்தப்படுகின்ற போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் யோவான் அச்செய்தியாளர் 12:22. உயர்த்தப்படுகின்ற இடத்திற்கு இந்த பொறுப்பாளன் தன்னுடைய தலைவரின் விருப்பப்படி வாழ்நாளெல்லாம் வாழ்ந்தவனை இந்த நெருப்பு என்ற தூயாவியார் புடமிட்டு உறுதிப்படுத்தி தைரியமாக்கி வளமையாக்கி அந்த இடத்திற்கு அவனை கூட்டி செல்கிறது. அந்த இடத்திற்கு கூட்டி செல்கின்ற அந்த இடம்தான் மீட்பினுடைய இடம். அந்த இடத்திற்கு அவர் வழவைக்கப்படுகிறார். இந்த நெருப்பு என்ற தூய ஆவியார் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிறார். தீய சக்திகள் வருகின்ற போது அவற்றை சுட்டெரிக்கிறார். சுளகையை கொண்டு பிரிப்பது போல அவர் அங்கே பிரிக்கிறார், தீய சக்திகளை சுட்டெரிக்கிறார். எப்படி ஒரு வெள்ளியானது நெருப்பில் புடமிடுவது போல தீய சக்திகள் புடமிடப்பட்டு, தீய சக்திகள் ஓடவிடப்படுகின்றன. நல்லவர்கள் புடமிடப்பட்டு நல்ல புதிய மனிதர்களாக உருமாறுகிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய இடத்திற்கு அவர் உயர்த்தப்படுகின்ற போது அந்த கல்வாரியினுடைய பாதத்தருகில் சென்று முழந்தாளிட அவர்கள் கூட்டி வரப்படுகிறார்கள் இந்த நெருப்பு என்ற தூய ஆவியாரால்.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் விருப்பத்தை அறிந்து நாம் செயல்படுகிறோமா? ஆண்டவருடைய விருப்பம் என்ன? தூய ஆவையா நமக்கு சொல்லித்திருக்கிறார். பெருமூச்சோடு நம்மோடு சேர்ந்து ஜெபித்து நமக்கு அனைத்தையும் புலப்படுத்துகிறார். தூய ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள் என்று பவுலடிகளார் சொல்கிறார். எனவே நாம் தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற போது கடவுளுடைய இடத்திற்கு நாம் போகலாம். நம்மிடம் இல்லாத பல்வேறு தவறுதலான விஷயங்களை துரத்தெரித்துவிட்டு தூய மனிதர்களாய் வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய தலைவருடைய எண்ணத்தின்படி நடந்து சிறப்பு மிகுந்த ஒரு பொறுப்பாளனாய் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய வாழ்வையும் காத்துக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமதந்தையை மெய் போற்றுகிறோம், மெய் புகழ்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம். தெய்வீக கடவுளாமும் பாதத்தில் அமர்ந்து உம் தெய்வீக அருளை பெற்றுக்கொள்ளவும் உம் விருப்பப்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு தூய ஆவியாரை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் நெருப்பு போல அது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு போல எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தூய ஆவியாருடைய சக்தியை நாங்கள் உணரவும் எங்களிடம் இருக்கின்ற தவறுதலான விஷயங்களை எல்லாம் தூய ஆவியார் சுட்டரிக்கவும் நாங்கள் புடமிடப்பட்டு புதிய மனிதனாய் உம்முடைய பீடத்தருகில் வந்து நிற்கவும் நீர் உயர்த்தப்படுகின்ற போது உம் அருகில் வந்து நின்று உமது தெய்வீக தரிசனத்தை கண்டு மகிழ்ச்சியோடு வளமையோடு வாழ்வு பெற எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.